இப்போ மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. வெல்கம் டு பிரியாவின் மனதை தொட்ட சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, குக்கரில் ஈஸியாக சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குக்கரில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். எல்லா பொருட்களையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம்னா குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 250 கிராம் மஷ்ரூம் எடுத்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் 1 கப்புக்கு எடுத்து வாஷ் பண்ணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு. அதே மாதிரி ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. தக்காளி அதிகமாக வேண்டாம், அப்படின்னா தான் இது பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். 1 கையளவு மல்லி இலை, 1 கையளவு புதினா, இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 ஈக்குவல் அளவு எடுத்துக்கோங்க. 6 முந்திரி பருப்பு நல்லா நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ மஷ்ரூமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா இதில் நல்லா உப்புலாம் பிடிச்சிடும். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். கொஞ்சம் உப்பு, அதுக்கு மஷ்ரூமுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தயிர் 1-2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது 1-10 நிமிஷம் ஊறுனா போதும். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அப்படி சொல்ல மறந்துட்டேன். மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. குக்கரில் தான் உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு காட்டுறேன். குக்கரை வச்சாச்சு. 1-3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி 4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் என்ன உங்களுக்கு தேவைன்னா கூட 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதை எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கோங்க. இந்த டைம் தான் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், அப்புறமா நான் வந்து பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினாவும் சேர்த்துக்கலாம், மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இப்போ மல்லி புதினாலாம் வதங்கிச்சு. இந்த டைமில் தயிர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறது. அதையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்ச முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு 1 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை, பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே ஸ்மெல் வந்து அப்படி இப்போவே சாப்பிட்ற போல் இருக்குது. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. இப்போ நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 1 கப்பு தண்ணி அளவு சரியாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் மஷ்ரூமில் உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 லெமன் புளிஞ்சி விட்டுக்கோங்க. நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம குக்கரை மூடி வைக்கணும். ஸ்டீம் வந்த பிறகு 1-2 விசில் வச்சு ஸ்டவ்வை இறக்குனீங்கன்னா, குக்கரை இறக்குனீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி ரெடி. சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. இது கூட நீங்கள் வந்து எக்கு நான் வச்சு வச்சுருந்தேன். நீங்களும் அந்த மாதிரி
இது கூட தொட்டுக்க வந்து எக்கும் இல்லாட்டி அதான் முட்டை தயிர் பச்சடி நான் போட்டு வச்சுருக்கேன். அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்.